வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தொலைபேசியை துண்டித்து சதி செய்தார் சாணக்கியன், ராதாகிருஷ்ணன் கவலை. வடக்கில் புதிய வகை நுழம்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரணைமடு குளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். நுவரெலியாவில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்ளாத நிலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது சாணக்கியின் அழைப்பு எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வி என் ராதாகிருஷ்ணன் கவலை வெளியிட்டுள்ளார். நுவரெலியாவில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சாணக்கியனை அழைத்திருந்தோம். சாணக்கியன் இந்த இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாட்டினை செய்தவர் சுமந்திரன் ஆவார். அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியான ஹாரின் பெர்னாண்டோ மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியான சாணக்கியன் ஆகியோரது வருகையை எதிர்பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ஹாரின் பெர்னாண்டோ மாநாட்டின் முதல் நாள் மாலை தனது மெய்ப்பாதுகாப்பாளர் மூலமாக தனக்கு அடுத்த நாள் வழக்கறிஞரை சந்திக்க வேண்டிய கூட்டம் ஒன்று இருப்பதாக, அதனால் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். கலந்து கொள்வது வலிமையாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் திரு சாணக்கியன் அவர்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலமாக கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதை ஏற்பாடு எங்களுக்கு நடத்தி தந்தவர் திரு சுமந்திரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள். நான் கேட்ட பொழுது உடனே அவரையும் கூப்பிட்டு என்னோடு பேசி நீங்கள் போய் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மலையக மக்கள் முன்னணி சந்திரசேகரன் அவர்கள் எங்களோடு மிக உறவை பேணுகின்ற ஒருவர். அதே போல ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவர் அமைச்சராக இருந்த பொழுது வடகிழக்கு பகுதியிலே பல்வேறு பாடசாலை அபிவிருத்திக்கு மிகவும் உதவி தந்தவர். ஆகவே நீங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆகவே இந்த இரண்டு பேருடைய வருகையை நாங்கள் பெரிதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஹாரின் பெர்னாண்டோ அவர்கள் 16ஆம் தேதி மாலையிலே சொன்னார், எனக்கு நாளை ஒரு அதாவது வழக்கறிஞர்களை சந்திக்க வேண்டிய ஒரு கூட்டம் இருப்பதனால். அவர் நேரடியாக சொல்லவில்லை, அவருடைய மெய்ப்பாதுகாப்பாளர் மூலமாக சொன்னார், எனக்கு இப்படி வழக்கறிஞர்களை காணக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாளை காலை 10 மணிக்கு இருக்கின்றது, அதனால் நான் இன்னை வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அதே போல அதற்கு அப்பால் நாங்கள் அவருடைய வரவு எதிர்பார்க்காவிட்டாலும் திரு சாணக்கியன் அவர்களை வரவை நாங்கள் மிகவும் எதிர்பார்த்தோம். ஏனென்றால் ஒரு தமிழ் இளைஞர் இந்த தமிழ் மகாநாட்டிலே கலந்து கொள்வது மிகவும் நல்லது என்று நாங்கள் நினைத்தோம். அந்த வகையிலே திரு சாணக்கியன் அவர்கள் 15ஆம் தேதி நுவரெலியாவிலே வந்து தங்கி கடந்த 15-16 மூன்று நாட்கள் தங்கியிருந்து 17ஆம் தேதி காலையிலே எங்களுடைய நிகழ்வு நடைபெறுவதற்கு சற்று முன்பு, அதாவது 9:30 மணிக்கு நாங்கள் எங்கே வர வேண்டும் என்பதையெல்லாம் எங்களை கேட்டுக்கொண்டார். அதே போல திரு சுமந்திரன் அவர்கள் என்னிடம் சொன்னார், நான் சந்திரசேகரனை பற்றி எல்லா விவரங்களும் சொல்லியிருக்கின்றேன், அவரும் உங்களுக்கு பேசுவார் அப்படி என்று சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அடுத்த நாள் காலையில 9:30 மணிக்கு அவர் கேட்ட பொழுது நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேருங்கள் என்பதை நாங்கள் அவருக்கு விவரித்திருந்தோம். ஏனென்றால் இன்னும் கூட்டம் வந்து சேரவில்லை, நீங்கள் 10:30 மணிக்கு வந்தால் போதும் என்று விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் 10:30 மணிக்கு பிறகு அவருடைய நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் அங்கு வரவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முயற்சித்த போது அந்த தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படவில்லை, அவரிடமிருந்து எடுக்கப்படவில்லை. அவருடைய மெய் பாதுகாவலருக்கு எடுத்தோம், அதே போல அவருடைய டிரைவருக்கு எடுத்தோம், எந்த விதமான உத்தரவும் அங்கிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவர் அதை திட்டமிட்டு செய்தாரா அல்லது அவருக்கு அவசரமாக வேலை இருந்ததா போய்விட்டாரா என்ற பதில் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் எங்களுடைய மகாநாடு வெகு சிறப்பாக நடந்தது என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக சொல்லுகின்றோம். நாட்டில் தற்போது பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் காற்றில் பரவக்கூடியதென்றும் சுற்றாடலில் நீண்ட நேரம் நீடித்திருக்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளதென்றும் ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ நிபுணர் நிலிகா மலவிக்கே தெரிவித்துள்ளார்.
மக்கள் கண்டிப்பாக முகக்கவசத்தை தொடர்ச்சியாக அணிவது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் இளைஞரையும் பாதிக்கக்கூடியதெனவும், இந்த வைரஸ் ஒருவர் மூலம் சுமார் 6 பேருக்கு மிக வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கொரோனா வைரஸ் மூலம் பாதிக்கப்படுவோருக்கு கடுமையான நோய் அறிகுறிகள் வெளிப்படுவதாகவும் தெரிவித்தார். வீதியில் பயணிக்கும் போது மட்டுமின்றி பணிபுரியும் அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் மற்றவர்களுடன் உரையாடுகையிலும் முகக்கவசத்தை கட்டாயமாகவும் முறையாகவும் அணிந்து கொள்வது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய தன்மை கொண்ட வைரஸ் முதலாவது இரண்டாவது அலை வைரஸை விடவும் பரவும் வேகம் அதிகம் கொண்டதாகும். இந்த வைரஸ் ஒருவர் மூலம் 5 அல்லது 6 பேருக்கு மிக வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களில் மலேரியா நோயை பரப்பும் ஒரு புதிய வகை நுளம்பு வடப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2016 இலங்கை மலேரியா நோயற்ற நாடாக உலக சுகாதார அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த நோய் மீண்டும் நாட்டிற்கு தலையெடுக்கும் சாத்தியம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவி பேராசிரியர் அனுலா விஜயசுந்தர இந்த நுளம்பு குறித்து பொதுமக்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வெப்பநிலை மற்றும் நீர்வளம் இந்த நுளம்பின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்றதாக அமைந்திருப்பது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட அனோபிலஸ் டிஃபென்சி நுளம்பின் புதிய இனங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வவனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் விஜயசுந்தர தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து வருபவர்கள் குறிப்பாக கட்டுமான தொழில்துறையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் யாத்திரிகள் இந்த நோயை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் மருத்துவ சங்கத்தின் தலைவி குறிப்பிட்டுள்ளார். ரத்தினக்கல் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மொசாம்பிக் மற்றும் மடகாஸ் தீவுகளுக்கு செல்லும் வணிகர்கள் தங்கள் பயணத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பேராசிரியர் அனுலா விஜயசுந்தர மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் இருந்து நீர்ப்பாசனத்திற்கான நீர் திறந்துவிடப்படும் கதவு பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு உடனடியாக சீர் செய்யப்பட்டு இரணைமடு குளத்தின் நீர் விவசாயிகளுக்கு போதிய அளவு திறந்துவிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் இம்முறை 17,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் சிறுபோகச் செய்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இதற்கான குளத்து நீர் திறந்துவிடப்பட்டு விவசாயிகள் பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இரணைமடு குளத்தில் நீர் திறந்துவிடப்படும் கதவு பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குளத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட நீர் விநியோகம் சற்று குறைவாக காணப்பட்டுள்ளதும் இந்த நிலையில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு அரசு விடுமுறை நாட்களாக உள்ள போதும் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக தமது பணிகளை மேற்கொண்டு நீர் விநியோகத்தை சீர் செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கிடையே ஏற்பட்ட குழப்பத்தை தணிக்கும் விதத்தில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூடிய விசேட கூட்டம் இடம்பெற்றிருந்தது. பல்வேறு சிறிய கட்சிகளையும் சேர்ந்த பல பிரதிநிதிகளை இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நிறுவனர் பசுல் ராஜபக்ஷ கூட்டி வந்தமையால் பிரதான கூட்டத்தில் பங்கு பெற்றாமல் அமைச்சர்களான விமல் வீரவம்ச, தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன்பில, புதிய ஹெலவுறு மையம், வாசுதேவ நாணயக்கார ஜனநாயக இடதுசாரி முன்னணி போன்றோர் வெளியேறியமையால் கூட்டம் பிசுபிசுத்து போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரிடமிருந்து தேவையான ஒப்புதலை பெற்றுக்கொண்ட பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டிருந்த அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சபாநாயகரிடமிருந்து தேவையான ஒப்புதலை பெற்றுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் விளைவாக சம்பந்தப்பட்ட நபர்கள் அவ்வப்போது கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் செய்தி தொடர்பாளர் டிஐஜி அஜித் ரோகண கருத்து வெளியிடுகையில் ரிஷாத் பதூதீன் மற்றும் ரியாத் பதூதீன் ஆகியோரை கைது செய்வது பகுப்பாய்வு தரவு மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2009 இலங்கையின் இறுதிப்போர் தொடர்பில் திரட்டப்பட்ட தரவுகளின் நம்பகத்தன்மை குறித்து பிரித்தானிய கன்சர்வேடிவ் கட்சி அரசியல்வாதியான நெஸ்பி பிரபு பிரித்தானிய அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பிரபுக்கள் சபையில் அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார். 2009 ஜனவரி மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இலங்கையின் நிலைமை தொடர்பாக செயற்பட்ட சான்றிதழ்களில் மற்றும் அறிக்கைகளின் நண்பகத்தன்மையை மதிப்பிடுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் பயன்படுத்திய அளவுகோள்கள் குறித்து நேஸ்பி பிரபு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் 4 கேள்விகளுக்கு நேஸ்பி பிரபுவினால் பிரபுக்கள் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேரிடப்படாத மூலகங்களிலிருந்து அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வது பிரித்தானிய அரசாங்கத்தின் நடைமுறையாக இருந்ததா என்ற கேள்வியும் இதில் அடங்கியுள்ளது. அத்துடன் இந்த தகவல் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் சுயாதீனமாக சரிபார்க்கப்பட்டதா என்ற கேள்வியும் நேஸ்பி பிரபுவினால் கேட்கப்பட்டது. லெப்டினன்ட் கேர்னல் அண்டனிகாஸ் பிப்ரவரி 2007 முதல் ஜூன் 2009 வரை கொழும்பிலுள்ள பிரிட்டிஷ் உயர்ஸ்தானி காரியாலயத்தில் பிரிட்டனின் பாதுகாப்பு இணைப்பாளராக இருந்தார். அவரே பிரித்தானியாவுக்கு ரகசிய அறிக்கையை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது என்ற தகவலையும் நேஸ்பி பிரபு தனது கேள்விகளுடன் இணைத்துக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவின் பாலித்தீவு அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்தோனேசிய நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போன நிலையில் 850 மீட்டர் அடியாளத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சாதாரணமாக தப்புவதற்கான ஆழத்தை விட அதிகமான ஆழத்தில் மூழ்கியுள்ளதால் இதில் பயணமாக 53 மாலுமிகளும் தப்பிப்பிழைப்பதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் உயிரிழந்துள்ளதாகவே கருதப்படுகின்றது. நீர்மூழ்கி கப்பலின் கடைசி இருப்பிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள் ஒரு பெரிய அழுத்தம் இல்லாமல் சாதாரணமாக வெளிவரக்கூடிய பொருட்கள் அல்ல என இந்தோனேசியா ஏர் மார்ஷல் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இந்நீர்மூழ்கி 850 மீட்டர்கள் அதாவது 2788 அடியாளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது இந்த நீர்மூழ்கி கப்பலின் திறனை காட்டிலும் மிக அதிகமான ஆழமாகும். இந்நீர்மூழ்கி பொறுத்தவரையில் இது 500 மீட்டர்கள் அதாவது 1640 அடிகள் வரை ஆழம் மட்டுமே செல்லும் திறனுடையது என இந்தோனேசியா கப்பல் படையின் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொலைபேசியை துண்டித்து சதி செய்தார் சாணக்கியன், ராதாகிருஷ்ணன் கவலை. வடக்கில் புதிய வகை நுழம்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இரணைமடு குளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் ஜால் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஜால் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.